நான் நேரடியா சிவன்கிட்டே சொல்லிடுறேனே. விவாகம் எப்படி நடந்ததோ அதெல்லாம் ஒரு முத்தத்துல நடந்தது சாமி. இதுக்கு வெடி வழிபாடு தான் சரி. நேரா போய் 108 வழிபாடு வேண்டிக்கோங்க. நீங்க நினைச்சது நடக்கும். இங்க வெடிக்கிறது சிவன் காதுல விழணும். அப்போ உங்க பிரார்த்தனை பலிக்கும். நினைச்சதெல்லாம் கைகூடும். ஆத்துக்காரரோட அபிலாஷ பிராப்தி ரஸ்து நன்னா ஒரு அரை கிடைக்கட்டும். ஐயோ நீங்க சொல்றது உடனே நடக்கும் சாமி. நாலு அஞ்சு ஆர் வணக்கம் மேடம். வந்த விஷயத்தை சொல்லு. 9 மாதவன் சாரோட வைஃப். ஆமா பொண்டாட்டி. அந்த நல்ல மனுஷனுக்கு இப்போதைக்கு பொண்டாட்டி. என்ன விஷயம்? அது வந்து எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. புதுசா ஏதாவது பிரார்த்தனை உங்ககிட்ட இருக்கா? இல்ல சார பத்தி சொல்லணும். என்ன? உங்களோட ஃபேமிலி நல்லபடியா இருக்கணும். சாரோ அந்த மாடல் கேர்ள் இந்துவும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. உண்மையே சொல்லப்பா. உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கா? இருக்கு மேடம், சத்தியமா இருக்கு. சந்தோஷம். அந்த மாதிரி ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கேன். கேட்டியா? வெடி வழிபாடா. 101 வெடி டும் 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 எல்லாம் வெடிச்சு முடிக்கும் போது கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கும். அதோட ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ கிளம்புறியாப்பா. ஐயே சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போற. இந்த மாதிரி நடந்தா இவனுக்கு ஒரு செயின் வாங்கி போடணும். ஈஸ்வரா. என்னன்னு தோணுச்சு விழுந்த யானைக்கே அடி சறுக்கும் போது மனுஷனுக்கு மட்டும் சறுக்காம போகுமா என்ன? கொஞ்ச நாளா என்னடி ஆயிட்டு இருக்குது உனக்கு? நீ சாப்பிடுறது வெத்தலையா இல்ல உங்க அண்ணனுங்க உனக்கு வெத்தலையில கஞ்சா தலை கொடுக்கறானுங்களா? உங்க கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்த வேணாம். உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என் கண்ணத்துல அடிச்சு என் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க. என்ன போயிட்டாரு? என்ன கொடுமை இது! இவர் நம்மள அடிப்பார மாட்டாரா? சில புருஷங்கள்லாம் பொண்டாட்டிய அடி பின்னி எடுக்கிறாங்க. ச்சே, 101 வெடி வெடிச்ச அதுல ஒரு வெடியும் ஒரு கடவுள் காதல விழலையா? அப்பனே விநாயகா, அம்மாக்கு எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து ஒரு அடி கிடைக்கணும். என்ன நடக்குதுங்க? ஐயோ கிட்ட வராதீங்க, கால்ல குத்திக்கும். அம்மா கை தவிர விட்டுட்டேன், நீங்க அந்த பக்கம் போங்க. அம்மா நீங்க இத வேணும் பண்றீங்க, இப்படா வாங்க நம்ம போலாம். வேற வேற அம்மா பண்றது சரியில்லை. சரியா பிடிக்கலங்க. நானும் உன்ன கொஞ்ச நாள் சரியா பிடிக்காம தான் விட்டுட்டேன். வயசாகுதுல, நான் புதுசா இன்னொரு தட்டும் எடுப்பேன். அதுவும் கையில இருந்து விழுந்தாலும் விழலாம். நான் சொன்ன மாதிரி சட்டை ஆன் பண்ணி வச்சியா இல்லையா? அப்ப நீங்க பாக்கலையா? அதான் அந்த 2500 ரூபாய் ஷர்ட்டை நான் பூ போல அயன் பண்ணி பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நீங்க பாக்கலையா? நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டேன். நீங்க போய் பத்திரமா எடுத்து போட்டுக்கோங்க. அது வந்து இந்தாங்க சட்டை. இதை போட்டீங்கன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வழி விடுங்க. என்னடி இது? 2500 ரூபாய் மதிப்புல சட்டை. இவ்வளவு காஸ்ட்லியான சட்டையை வெத்தலைக்கு பதிலா மடிச்சு தின்னியாடி. நான் பண்றது இஸ்திரி பெட்டி சூட அடிச்சு கொஞ்சம் கருகிடுச்சு. இப்போ நானும் ஒரு இஸ்திரி பெட்டிடி. உன்னை நான் கருக்கலனா உன் ஆட்டம் அளவு கடந்து போயிடும். தேங்க்ஸ். அடிங்க, என்ன அடிச்சு கொல்லுங்க. இன்னும் எதிர்பார்க்கறேன். இது கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா சரியாகும். ஐயோ கொண்டதீங்க, குருடாதீங்க, குருடாதீங்க. காலங்காத்துல வாசல வாய பொழுது நிக்கிறா. வண்டியாரா ஸ்டுடியோக்கு. என்ன காணும் சார்? நீங்க என்ன சார் பண்றீங்க சார்? ஐயோ சார் நான் வரேன்.
அடிச்சிட்டாரு குழந்தைகளா, நீங்க உடனே சின்னம்மாவுக்கு போன் பண்ணி உங்க அம்மா அடிச்சு கொன்னுட்டாருன்னு சொல்லுங்க. அதான் எதுக்கு சொல்லணும், அடிச்சாருன்னு சொன்னா போதாதா? ஏதோ ஒண்ணு, உங்க அம்மாவை அடிச்சு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாருன்னு சீக்கிரம் சொல்லி வர சொல்லு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஏன்னா சின்னம்மா இப்ப வந்துருவேன். ஆ, கிளம்பிட்டேன்டா. ஆ, அதை ரெடி பண்ணிக்கோ. எங்க காட்டு? நான் சாரோட வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். இந்த டிரஸ் லியா, இப்பலாம் போக முடியாது. போனும் இல்ல, இந்த டிரஸ் வச்சிட்டு நீ ஆக்ட் பண்ணிக்க. ஏய் வேண்டாம், டிரஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், போயிட் சீக்கிரம் வந்துரு. தேங்க் யூ. ஐயோ, ஒரு அரைக்கு மூணு நேரம் விட்டாரு, இது வரைக்கும் அவருக்கு இப்படி கோவம் வந்து நான் பார்த்ததே இல்ல. ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பாரு, அதான் அடிச்சிட்டாரு. எனக்கு உங்க மூணு பேரும் வேணாம், எல்லாம் உங்க அப்பா உடைய போங்க. அக்கா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், சாரை பத்தி எனக்கு தெரியும், அடிக்க மாட்டேன். சாருக்கு ஏதோ ஸ்பெஷல் பரிசு கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, இப்படி அரை வாங்கிட்டு தான் பரிசு கொடுக்க போறீங்களா? நான் அந்த பரிசு கொடுத்து தானே இருக்கேன். கடவுளே, அப்படி என்ன பரிசு? அத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், இப்ப நடந்ததை பார்த்து பிள்ளைங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இந்த நீ குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வா, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நான் வெளியில போற மாதிரி இல்ல, சார் வர வரைக்கும் இவங்க கூட தான் விளையாட போறேன். ஏய், பால் எடுத்துட்டு வா. உன் அக்கா கூடயும் அண்ணன் கூடயும் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட விளையாடுனதில்லை. இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இனி உங்க அப்பாவுக்கும் கிடைக்க போகுது. வாங்க சின்னம்மா, நாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோம், மம்மி கூட பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க எனக்கு வாங்கி தர போறீங்களா? அப்ப பணம் யாரு கொடுப்பா? சின்னம்மா. ஐயோ, இது அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிடுங்க. அந்த வயலின் சஸ்டெயின் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் லெவல் இருக்கலாம். ஏ ஏ, எங்க போற எங்க போற? எனக்கு பாட்டு பாடுற மாதவன் சார் உடனே பார்க்கணும், அர்ஜென்ட். நீ உள்ள போனா சார் பாடுற பாட்டு கேட்டுருங்க. இப்ப நான் உள்ள போகட்டி சாரோட வாழ்க்கையே கேட்டுடும். யோ கடவுளே, இவ்வளவு பெரிய கதவா? அண்ட காக்கா கசும் அபுகா குசும் திறந்துடு சீசே. தெரிஞ்சிருச்சா? அப்போ இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்கு போல இருக்கு. சார், 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 யாரியா நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நான் கண்டக்டர். அப்ப சீக்கிரம் ஒரு டிக்கெட் கொடு, நான் மாதவன் சார் உடனே பார்க்கணும். 10, 15. நான் மியூசிக் கண்டக்டரியா? இதுக்கும் கண்டக்டரா? அப்ப டிரைவர் யாரு? நானும் ஒரு டிரைவர் தான் சார், நான் மாதவன் சார உடனே பார்த்தே ஆகணும். யாரியாங்க? இங்க பாட்டு பாடுற சாரோட பாட தெரியாத டிரைவர். ஏதோ மூடு வந்து பாட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தனும் வந்து ரெடி. என்னடா சார், சார் அக்கா, சார அக்கா, பாட வேண்டாம் சொன்னா போதும். சார் அது வந்து நேரம் கட்ட நேரத்துல இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற. ஐயோ, இப்ப தெளிவா சொல்லு என்ன விஷயம். அவங்கள நிறுத்த சொல்லுங்க. சைலன்ஸ். மேடம் குட்டி பாப்பாவை எடுத்துட்டு என்ன உடனே வர சொன்னாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்த சொல்லிட்டு இறங்கி உடனே போயிட்டாங்க, இன்னும் வரவே இல்ல. பசங்களா எங்க? அவங்க சின்னம்மா கூட போறேன்ட்டு போனாங்க. அவங்க போன விஷயம் எனக்கு தெரியாது சார். ஹலோ, நான் மது பேசுறேன். சந்திரமதி அங்க வந்தலான்னு கேட்கணும், வரலையா? ஓகே தென், தேங்க்யூ. சே, இவ எங்க போய் தோணுதான் தெரியலையே. ஒருவேளை என்கிட்ட சொல்லாம அண்ணனுங்களை பார்க்க போயிருப்பாளோ, இல்ல என திருப்பி அடிக்க ஆளுங்களை ஃபிக்ஸ் பண்ண போயிருக்கலாம். சந்திரமதி. ஓ மேடம் வந்துட்டாங்க போல இருக்கு, சார் கூப்பிடுறாரு. அது எப்படி? நான் கேட்ட துறக்காம மேடம் எப்படிப்பா உள்ள வருவாங்க? இந்த மேடத்தை நம்ப முடியாது, சௌரியாரி குதிச்சாலும் குதிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லூஸ் மேடத்தை என் சர்வீஸ்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. சார் எப்படிதான் சகிச்சிட்டு இருக்காரா தெரியல. லைனே போக மாட்டேங்குது அவளுக்கு. எதுக்குதான் செல்வன் கொடுத்தனே தெரியல.